சார் என்ன சார் கருப்பு ஸ்கிரீனை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க என்னப்பா ஆச்சு எது எப்படியோ சார் நீங்க பாக்குறதுக்கு செத்து போன என் பெரியப்பா மாதிரியே இருக்கீங்க சார் என் கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லி அதுன்னு போடையே தோணுது சார் எனக்கு நான் குமார் எப்படி ஆயிருச்சு ஊருக்காக ஆடும் கலங்கன் நேத்து எனக்கு கல்யாணம் சார் ஆனா இன்னைக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும் சார் என்னடா ஒரே நாள்ல டிவோர்ஸ் கேக்குற பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபில்டி இல்ல பொண்ணு பேர் அசினியா என்ன ஓம் பேரு நேத்து எனக்கு கல்யாணம் சார் இன்னைக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அவ்வளவுதான் ஏன்னா நேத்து என் ஃபர்ஸ்ட் நைட்ல கதவுட போறேன் எனக்கு இந்த பொண்ணுங்களை எல்லாம் அடிமைப்படுத்துறது பிடிக்கவே பிடிக்காது இனிமே நானும் நீயும் ஒன்று ஓகேவா எனக்கு உன்னோட பாஸ்ட பத்தி கவலையே கிடையாது இனிமே நம்ம ரெண்டு பேரும் எப்படி வாழ போறோங்கிறது மட்டும்தான் முக்கியம் சரியா ஐ டோன்ட் வாண்ட் டு யுவர் பாஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி யுவர் ஃபியூச்சர் அப்புறம் இதெல்லாம் பேசு I don't want to be a past. I just want to be a future. Past, past. Ration card in the back of the car. See, under the car, we are used to going to be. Yeah, why can't I see market here? D. எல்லாருக்கும் வாழ்க்கைய வாழணும்னு தான் ஆசையா இருக்கும் ஆனா உனக்கு மட்டும்தான் எல்லாரும் வாழ்ந்தது வாழ்க்கையா அமைஞ்சிருக்கு குமாரே கரெக்டா எப்படியாவது நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும் எங்களை நம்பி வந்துட்டல நாங்க பாத்துக்கிறோம் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்குள்ள பூவும் போட்டும் கசங்க தான் செய்யும் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவியா கண்டிப்பா எனக்கே வெக்கமா இருக்கேடா குமாரு ஆரம்பிக்கலாமா இப்ப அந்த அறிவு திலகம் எங்கம்மா இருக்காரு சார் அவ கட்டில அடிச்சிட்டு ஒரே சொல்லி அங்க இருக்க நட்டலா கழட்டிக்கிட்டு இருக்கா சார் நடா குமார் இவனும் அழுகுறா ஒரே கன்ஃபியூஷனா இருக்குப்பா ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாம என்னாச்சுன்னு கேளு என்னப்பா ஆச்சு சார் என்ன அவளோட இருந்து பிரிச்சு விட்டுருங்க சார் தம்பி தாம்பத்திய வாழ்க்கையில இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது சகஜம் தான் நாம தான் அதை போ போ புரிஞ்சு வாழ கத்துக்கணும் இல்ல சார் இதுக்கு மேல சத்தியமா முடியாது நான் நல்லாவே பட்டுட்டேன் என்ன பிரிச்சு விட்டுருங்க சார் எனக்கு அது மட்டும் தான் வேணும் கல்யாணங்கிறது ஆயிரத்து காலத்து மயிறு பயிறு அதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பிரிக்க முடியாது உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு நாங்க ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போறோம் இல்ல அண்ணனை பார்க்க உங்க பெரியப்பா மாதிரி இருக்கா அந்த தைரியத்திலே சொல்லு சீச்சி அப்படியெல்லாம் இல்ல சார் அவரை பார்த்தாதான் பயமாவே இருக்கு புள்ள பிடிக்கார மாதிரி இருக்கா சார் நான் குமார் இப்படி ஆயிருச்சு டேய் கதை சொல்ல தெரிஞ்சா ஒழுங்கா கதை சொல்லி தப்பு தப்பா கதை சொல்லி என்கிட்ட அடி வாங்கி சாகாத சாதாரணமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு பொண்ணு எப்படி சார் வருவா பால் எடுத்துட்டு வருவாள் இவ ஆளை கூட்டு வந்தா என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு நமக்கு ஒரே ஜாலி தான் இதுக்கு எல்லா பொசிஷனையும் ட்ரை பண்ணிடணும்
கட்டில் ஒடையாம இருந்த சரிதான். ஹே ப்ரோ. டேய் யாடி இவன், நமக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட் டி இவனை கூட்டி வந்து நிக்கிற? டேய் அப்படிலாம் சொல்லாதீங்க, இவன் என்னோட பெஸ்டி. பெஸ்டியா? பணியார மாதிரி இருக்காண்டி, ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் டி, ஆசை ஆசையா. நான் எங்க போனாலும் இவனை கூட்டிக்கிட்டே தான் போவேன். ஹே மேம் ப்ரோ, நாங்க அவ்வளவு க்ளோஸ் ப்ரோ. என்னடா இது கழுத்துல தொங்க விட்டுருக்க மெடல் மெடலா? இது நான் பெஸ்டிக்கு வாங்கின அவார்ட் ப்ரோ. இது மட்டும் இல்ல, என் தாத்தா அப்பா வாங்கின அவார்ட் எல்லாம் இருக்கு ப்ரோ. அப்ப என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஜி ஜி, அப்படியே ஒண்ணு இல்லமா, வா வா அந்த பக்கத்துல வா. டேய் அவள வந்து உட்கார சொன்னடா, என்னடா நீ வந்து உட்கார்ற பக்கத்துல? நான் எப்ப ரூமுக்கு போனாலும் இவன் தான் வந்து இடையில உட்காருவா. ஜி, எப்ப ரூமுக்கு போனாலுமா? என்னடா கொடுமை இது, எவ்வளவுடா என் தலையில தூக்கி கட்டுனீங்க? என்ன நடந்தாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிக்காம விடவே கூடாது. மாலவிகா மோகன் சொல்லுங்க ப்ரோ. நான் என் பொண்டாட்டிய கூப்பிட்டேன்டா. சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயத்துல நான் அவ்வளவு ஒரு அனுபவம் கிடையாது, சோ நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்ன ப்ரோ நீங்க இவ்வளவு தத்தியா இருக்கீங்க, பாக்குறீங்க? நான் செஞ்சு காட்டுறேன், இந்தா பாருங்க. இந்த இப்படி குளிச்சு இப்படி அடிச்சு பேசியாடா. உலகத்திலேயே பொண்டாட்டியோட ஃபர்ஸ்ட் நைட் பார்த்து முத புதுசு நானா தாண்டா இருப்பேன். நல்லா இருங்கடா. ஏ குமாரே முடியலடா, பிரேக் குட்டலாம்டா. ஆமாப்பா முடியல, லஞ்ச் பிரேக், நம்ம போய் அப்புறம் வா. உங்க ரெண்டு பேர் நம்பி தான் சார் வந்திருக்கேன், கொஞ்சம் பாத்து பண்ணி விடுங்க சார். போடா டே கொஞ்சரா. இப்ப சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லே, குண்டி காலுவா போந்த. எது தீக்கோலி இருக்கு தெரியுமா? தீக்கோலி நிப்பாட்டு, நாங்களும் மாஸ்டர் பார்த்துட்டோம். அங்க ஆளுங்க தான் சார் வர சொன்னாங்க. கஞ்சி ரமேஷ் மகன்டா, அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல ஓடி போனா. ப்ளடி ராஸ்கல், ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சிட்டு ஓடியா போற? அட போங்க சார், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நடந்துச்சு? ஏ கஞ்சியா, இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு கிராண்டா, அது ஒண்ணு மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணோட உண்மைக்கு நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனாலும் உன்னை பாக்குறப்போ ஏதோ ரொம்ப நாள் பார்த்து பழகி லவ் பண்ணி ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஆன ஒரு மேரேஜுங்கிற ஃபீல் தான் இருக்கு உன்னை பாக்குறப்போ. அது மட்டும் இல்லாம எனக்கு நம்ம ஃபியூச்சரை பத்தின ஆசைகள், அதாவது ட்வின்ஸ் பெற்றுக்கணும், அதாவது பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பெற்றுக்கணும், அப்படி நிறைய கனவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எனக்கு செஞ்சு வச்ச விஷயம், எனக்கு செஞ்ச உருப்படியான ஒரு விஷயம்னா அதை நான் இதைத்தான் சொல்லுவேன். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசுறல்ல? ஓகே ஓகே, உங்கள் அப்பா உன்னை அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க. எங்கள் அப்பனு தான் என்ன வளர்த்துருக்கானே, அது சரி. எனக்கு இது தான் ஃபர்ஸ்ட் நைட், உனக்கு எப்படி? எனக்கு நைட்டில் ஃபர்ஸ்ட்டு. எது நைட்டில் ஃபர்ஸ்ட்டா? ஐயோ இல்லைங்க, நான் இது வரைக்கும் யார் கூட இப்படி உட்காந்து பேசுனதில்லை. ஓ முரட்டு சிங்கிள் பொண்ணு. எஸ் நான் பிறவி பையன் அடைஞ்சிட்டா. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? நான் ஆக்ட்ரஸ். ஆக்ட்ரஸா? எந்த படத்துலயே உன்ன நான் பார்த்தது இல்லையாமா. ஐயோ டிக்டாக் ஆக்ட்ரஸ்ங்க, என் அக்கவுண்ட் பேர் கூட மீரா ஸ்வீட்டி. மீரா ஸ்வீட்டியா? என் பேரு மீரா ஸ்வீட்டியா, நான் வீடியோ போடுறேன் கொடுத்து வச்சிருக்கோ. அட பாவி, அதுதான் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா. டேய் தகப்பா, ஒத்துக்குதுல சார். ஊர்ல இருக்க எல்லாம் பொண்ணுகளும் அமனமா போட்டும், ஆனா ஏன் பொண்டாட்டி மட்டும் அபாயா போட்டு போகணும்னு நினைக்கிற ஒன்ன மாதிரி பசங்க எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். என்னப்பா பசுக்கு நீ இப்படி சொல்ற? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இதே டயலாக நீ சொல்லி ஸ்கோர் பண்ணிருப்ப. இதுக்குடா இவ்வளவு சினிமா பண்ற? அவளை நானும் ஃபாலோ தான் பண்ணுவேன். கும்முன் இருக்க நீ கூட ஐடி கேட்டியே. சார் என்னப்பா நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்குமே. ஆமா சார். உன் பொண்டாடி கூட பிரச்சனையா இருக்குமே. ஆமா சார். என்ன நேத்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? நடந்துச்சு சார். ஒருத்தனுக்காச்சும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கு. அதான் நடந்துச்சு, அப்புறம் என்ன பிரச்சனை?
அப்புறம் தான் சார் பிரச்சனையே. குழப்பறானே. ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு சார், விடிஞ்சி சார். சட்டை எடுத்து போட்டனா பழக்க தோசத்துல 3000 எடுத்து மீட்டேன் சார். அவளும் பழக்க தோசத்துல 500 சேர்த்து பேசிட்டியா? என்னடா குமார் ரியாக்ஷன் இது? அதான் சாவு போறனோ தெரியல, அதுக்குள்ள இவனை அடிச்சு துரத்திட்டு அடுத்தவன கூப்பிடுறா. அப்புறம் எனக்கு என்ன சார் முடிவு? ஏண்டா குமார், ஃபர்ஸ்ட் நைட்ல இவ்வளோ பிரச்சனை நடக்குது, உனக்கு இதெல்லாம் நினைச்சு பயமா இல்லையாடா? ஐயா, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சாலாம் பயம் இல்லப்பா, ஆனா கிஃப்ட் என்ன கிடைக்கும்னு தான் பயமா இருக்கு. அப்படி என்னடா கிஃப்ட் வேணும் உனக்கு? அதான் அந்த பறக்குற ஹெலிகாப்டரு, அதான் அது கிடைச்சினா நைட்டு ஃபுல்லாக பறக்க விட்டுன்னு மஜாவா இருக்கும். அடுத்த நாளே உன் பொண்டாட்டி வந்து இங்கே உட்கார பாரு. பக்கத்து வீட்டு பையன் வச்சிருக்கான்ப்பா, கொஞ்சம் கேட்டா தரவே மாட்டேன். என்னம்மா என்னம்மா ஆச்சு? உட்காருமா உட்காருமா. என்ன பிரச்சனை சொல்லுமா, அப்பதான் காப்பாற்ற முடியும். ரெண்டு நாளா மயக்கம் கண்டு முடிச்சிடுவானோ? இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். அவர் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு சார்? ஏதோ குளி குளியா இருந்துச்சு சார், நாட்டு மருந்து வாசம் அடிச்சிச்சு. எஸ்கேப் ஆகுடா குளி குளியா, நாட்டு மருந்து வாசமா? பேக்கெட் மஞ்ச கலர்ல இருந்துச்சா? ஆமா சார், ஆமா. நீங்க சார் அவரை காப்பாத்தணும். டே குமார், அவனுக்கு ஏண்டா சிட்டுக்குருவி லேகியம் கொடுத்த? அதுக்கு தான் என்ன ரியாக்ஷனே தெரியலையே. ஏமா, அவன் புருஷனுக்கு குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? எந்த கெட்ட பழக்கமுமே இல்லையா? இதுக்கு ஒரே வழிதாமா இருக்கு. நிறைய கொச்சையா தூள் அள்ளி வாயில போடு, உச்சி வெயில நிப்பாட்டி வை, எல்லாம் சரியாயிரும் ரெண்டு நாள்ல. இப்ப போயிட்டு வா, போ. மிஸ்டர் குமார், கொஞ்சம் முன்னாடி வாரீங்களா? இவனுக்கு வேற வேலை இல்லை, நம்ம கிட்ட வேலை வாங்குறதே வேலை. ஒரு கதை சொல்லட்டா சார்? ஓ டபரையனே, பெரிய குடிகாரனுக்கே மூணுக்கு மேல போட்டா மண்டை சுத்தி விட்டுருண்டா, அவனுக்கேண்டா பிளேட் ஒன்று கொடுத்த? டே கொலகேஸ்டா குமாரு, அது பரம்பரை பத சார். அப்படி என்ன சார் உங்க பிளாஷ்பேக்? அதை தானடா நானும் சொன்னேன், என் ஆளு பேரு தேவி. நான் வயிற்று பிரச்சனை காரணமாக ஆஸ்பத்திரியில இருந்த நேரத்தில் அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அதனால தான் அவன் ஃபர்ஸ்ட் நைட்ல பழி வாங்கிட்டான். அவன் வாங்கிட்டு போற நேரம் ஊஹூனு சந்தோஷமா தான் போனான், ஆனா எனக்கு மட்டும்தான் அது தெரியும், அது அவனுக்கு தான். பயலே, ஏண்டா டேய், நல்ல ஸ்கிரிப்டா எழுதிக்கிட்டு இருந்த என்ன ட்ரெண்ட் அதிதின்னு சொல்லி 18+ எழுத சேனல்ல சென்சர்ல மாட்டி விடப்பது மட்டும் இல்லாம அவனை கொலை பண்ணி என்ன கொலை கேஸ்லயே உள்ளதல்லையா பாக்குற? அவன் எங்க போனாலும் விட மாட்டேன்டா டேய். நீ தான் ஸ்ரீலங்கால ட்ரெண்ட் ஆகணும்னு சொன்ன, ஸ்ரீலங்கால ட்ரெண்ட் ஆகணும்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதினா தான் ட்ரெண்ட் ஆக முடியும், சரியா? டேய், நீ ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன், ஆனா நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொன்ன அவனை செருப்பாலேயே அவங்க அடிப்பேன். இருடா டேய், உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஒளிஞ்சு போடா தாயொலி.